அடுத்து இந்த உணவு கட்டுப்பாடு அது மாதிரி இருக்கு. ஏன்னா சாத்விக உணவு இருந்தால் ஈஸியாக ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் எதாவது அது மாதிரி எல்லாம் இருக்குங்களா? இல்லை, நீங்கள் உணவு வந்து ரெண்டாம் பட்சமாக தேடுறீங்க. மனசு தான் மெயினுங்க, மனசை மட்டும் பிரதானமாக எடுத்துக்கிடுங்க. உணவெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. ஞானத்தோட உணவை கனெக்ட் பண்ண, தியானத்தையே கனெக்ட் பண்ணலை, நீங்கள் உணவை போய் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தியானம் வந்து ஞானத்தோட எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி எல்லாரும் அதே கனெக்ட் பண்ணுங்க. நான் அந்த கனெக்ஷனே கட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உணவு போய் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்களே, உணவுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஓகே.